ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மித்துவும் அம்மாவும். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிரெட் சாண்ட்விச்சுங்க. நீங்கள் வந்து கடையில் சாப்பிட்ருப்பீங்க, ஒரு சிலர் வந்து ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரெட்டுக்கு தேவையான ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. சாண்ட்விச்சுக்கு தேவையான சட்னி, கொஞ்சமாக புதினா இலை, மூணு சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக புளி, கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்துக்கலாங்க. அந்த முட்டையில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து அதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. முட்டை எதுக்கு அப்படின்னா வந்து சாண்ட்விச் கடையில் வைக்கிறதுக்கு தாங்க, அதுக்காக தாங்க எடுத்துருக்கேன். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்நாக்குங்க. நீங்கள் எல்லோருமே வீட்டில் ட்ரை பண்ணலாங்க. ஒரு தோசைக்கல்ல வச்சுட்டு கல் காஞ்சதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நிறையாவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. முட்டை போடுறதுக்காக தான் நான் எண்ணெய் ஊற்றுறேன். நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம எக்கை ஊற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. எக்கை ஊற்றியாச்சு. எக்கையும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது வந்து ரெண்டு சாண்ட்விச்சுக்காக நான் வந்து இந்த முட்டை எடுத்திருக்கேன். ஒரே ஒரு முட்டை தான், ரெண்டு சாண்ட்விச்சுக்கு இடையில் வைக்கிறதுக்காக, ப்ரெட்டுக்கு இடையில் வைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். நல்லா அந்த ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம திருப்பி போட போகிறது இல்லை, அப்படியே தான் மடிக்க போகிறோம். உங்களுக்கு திருப்பி போட்டுக்கணும், முட்டை நல்லா வேகணும்னா திருப்பி போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் வந்து திருப்பி போடலைங்க, அப்படியே மடிச்சிருவேங்க. ரெண்டாக லைட்டாக வந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி ரெண்டாக மடிச்சிடலாங்க. பெப்பர் வேணாலும் நீங்கள் பெப்பர் வந்து எக்கு பீட் பண்ணும்போதே போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக அவ்வளோதாங்க, இதுவே போதுமானது. நல்லா வெந்திருக்கும். நல்லா பொத பொத பொதன்னு வந்திருக்குங்க. இதுக்கப்புறம் இந்த சாண்ட்விச்சுக்கு வந்து நான் ஒரு உருளைக்கிழங்கு வந்து வேக போட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் தோசைக்கல்லை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாங்க. நெய் போட்டு நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது எதுக்குன்னு அப்படின்னா, நம்ம வந்து சாண்ட்விச் ப்ரெட்டு யூஸ் பண்ணலைங்க, நார்மல் ப்ரெட்டு தான். எல்லாருக்கும் இது கிடைக்காது. அதனால் நான் ஈஸியாக எப்படி சாண்ட்விச் செய்யலாம்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன். நல்லா வந்து நெய்யை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ப்ரெட்டை வந்து ஹீட் பண்ணிக்கலாங்க. நார்மல் ப்ரெட்டு தாங்க, ப்ரெட்டை ஹீட் பண்ணிக்கலாம். எதுக்கு ப்ரெட்டை வந்து முன்னாடியே ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா, இது நார்மல் ப்ரெட்டுங்காட்டி வந்து உடையுங்க. அதனால் உடையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹீட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா உடையாதுங்க, நல்லாயிருக்கும், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அதுக்காக தாங்க ஹீட் பண்ணி எடுக்கிறோம். இந்த மாதிரி வந்து நான் ரெண்டு சாண்ட்விச்சுக்காக வந்து நாலு ப்ரெட்டு வச்சுருக்கேங்க. இது வந்து லைட்டாக வந்து ஹீட் பண்ணால் போதும். நான் ஒரு சைட் திருப்பி போட்டுட்டேன், நல்லா திருப்பி போட்டுட்டேன். ரொம்பலாம் வந்து வேக வேண்டாங்க, அப்படியே அந்த தோசைக்கல்லே இருக்கட்டும். நான் அதை வந்து சட்னி அரைச்சிட்டேன். இது வந்து ஒரு கோட்டிங் தாங்க, ப்ரெட்டுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. இது ஒரு ஃப்ளேவர் மாதிரிங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த சட்னியை வந்து நல்லா நாலு ப்ரெட்லேயும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் மோர் ஆர்லஸ் வந்து கடையில் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்குங்க சாண்ட்விச்சு. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நாலு ப்ரெட்லேயும். எல்லாத்து வீட்லேயும் இதை செய்ய முடியுங்க. ஒரு ஒருத்தவங்க இது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் இதை நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே பச்சையாக வைக்கிறங்காட்டி நல்லது தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வீட்டில் செஞ்சு கொடுங்க. நாலு ப்ரெட்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச உருளைக்கிழங்க வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கலாங்க. ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து இதில் வந்து வச்சிடலாங்க. ரெண்டு ப்ரெட்டில் வச்சா போதும். மிச்சம் ரெண்டு ப்ரெட் வந்து க்ளோஸ் பண்ணுறக்கு தான். அதனால் வந்து நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்க ரெண்டாக கட் பண்ணி போட்டு வேக வச்சு இதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதுவே போதுமானதுங்க. உங்களுக்கு இதை விட கம்மியாக சேர்த்துனாலும் சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க.
இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து தக்காளிங்க, நான் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி எடுத்துருக்கேங்க, அதை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி மேலே வச்சாச்சுங்க. இதுக்கு மேலே வந்துங்க நான் முட்டை ஊற்றிருந்தேன்லங்க, அதை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் தோசை கரண்டி வச்சு. அதை எடுத்து இந்த தக்காளிக்கு மேலே வைக்க போகிறோங்க. முட்டையும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா வச்சுக்கலாம், இல்லைனா தேவையில்லை. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி அடுத்தது வந்து ஆனியன் வச்சுக்கோங்க, அதையும் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை இதை விட கம்மியாக சேர்த்துக்கிறனால சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அமுல் சீஸ் எடுத்துருக்கங்க. சீஸும் ஆப்ஷனல் தாங்க, உங்கள்கிட்ட இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இது கண்டிப்பாக வச்சே தான் ஆகணும், வச்சால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க. இந்த சட்னி, இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாமே வந்து டேஸ்ட்டு கொடுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் நெய்யில் வந்து போட்டு எடுத்து சாப்பிட்டாலே நல்லாயிருக்குங்க. என்ன தான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கவே இருக்காதுங்க. அதுக்கப்புறம் நான் திருப்பி போட்டதுக்கப்புறம் வந்து நெய்யை வந்து ஒரு ஸ்பூன் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன், நல்லா அடியில் போகட்டும், நல்லா முருகலாக இருக்குங்க நெய் போடுறதுனால. இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு குலவிக்கல் வச்சுக்கலாங்க. நம்மக்கிட்ட சாண்ட்விச் மேக்கர் இல்லை, அதனால தான் இந்த மாதிரி செய்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க, நல்லா அமுந்துக்கும், சீஸ் எல்லாம் நல்லா உள்ளேயே மெல்ட்டாகி நல்லாயிருக்குங்க. அவ்வளோதாங்க, சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லோரும் ட்ரை பண்ணலாங்க, ஈஸியான ரெசிபிங்க. இது வந்து ரொம்ப கஷ்டம், இந்த நான் சாப்பிட்டதே இல்லை சாண்ட்விச் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சு சாப்பிட்லாங்க, அவ்வளோதாங்க. உங்கள்கிட்ட குக்கும்பர் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியோ வெங்காயத்தையோ குறைச்சிட்டு, இல்லை அது இது இந்த அளவே போதும் அப்படின்னாலும் குக்கும்பர் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. ஈஸியான சாண்ட்விச் ப்ரெட் சாண்ட்விச் ரெடிங்க. நமக்கு இதுக்காக போய் நம்ம சாண்ட்விச் ப்ரெட்டே வாங்கிட்டு வந்து செய்யணுன்ட்டுலாம் இல்லைங்க. இந்த மாதிரி தாங்க வச்சு கட் பண்ணப்போ. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.